அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பணம் பெருக்குவதற்காக ஒரு அற்புதமான வழிபாடும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக வழிபாடும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் மனம் அமைதியாக இருப்பதற்காகவும் திங்கட்கிழமை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வராகியன்னை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திங்கட்கிழமை அன்று செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சு வராகியன்னைக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ ஒரு தீபம் அகல் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நிச்சயமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையுடன் முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் அவங்க ஃபேமிலி படம் இருக்குது பார்த்திங்க, அந்த ஃபேமிலி படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்ககிட்ட சிவபெருமான் படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து வராகியண்ணை படம் இருக்குன்னா வராகியண்ணை படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். திங்கட்கிழமை என்று வழிபாடு மக கல்கண்டு பால் உங்களால் என்ன முடிதோ அதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ திங்கட்கிழமை என்று பார்த்தீங்க அப்படின்னா பணம் சேர்வதற்காக ஒரு அற்புதமான வழிபாடு பார்க்க போகிறோம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இருக்குது. பெருமாள் கூறிய நாள், லக்ஷ்மிக்கு உரிய நாள். இந்த நாளென்று செய்கின்ற பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை எடுத்துக்கோங்க. துளசி இலை ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு 4-5 துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை நிறம் துணி அல்லது சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் வச்சு நீங்கள் முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. நல்ல ஒரு பணம் வரவு உங்களுக்கு இருக்கும். வீண் விரை செலவுகள் வராமல் தடுக்கப்படும். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாடும் இந்த பரிகாரமும் திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து உணர முடியும். எதுவுமே நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சால் மட்டுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வராகி அன்னைக்கு வந்து மலர்கள் வந்து செம்பருத்தி அல்லது துளசி மாலை போடலாம். இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து நைவேத்தியமாக பால் பழங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பச்சரிசி சாதம் கூட ஏதாவது வைக்கலாம், வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த நாளில் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பலனை பெறுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.